போனுக்கு தான் வெயிட்டிங். மேடம், மான் வந்துருச்சு. அப்புறம் என்ன, வேட்டை தானே? எப்படி மேடம் வேட்டையாடுறது? இன்னும் கொக்குக்குள்ள வராம ரிசப்ஷன்லயே உட்கார்ந்துட்டு இருக்கு. சரி, நீ வை, நான் இப்ப அனுப்புறேன். பூமிகா, உன்ன சிக்க வைக்க நான் தனியா அனுப்புனா நீ ஆதிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ உஷாரனா? நான் கிரிமினல் டி. இந்த வாட்டி உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. ஹலோ மேடம். என்ன பூமி, எங்க இருக்க? நீ இன்னும் வரலன்னு கிளையன்ட் ஃபோன் பண்ணாரு. நான் வந்துட்டேன் மேடம். என்ன பூமி இது, அவ்வளவு சொல்லியும் நீ இவ்வளவு டிலே பண்ணிக்கிட்டு இருக்க? அவரு எவ்வளவு பெரிய கிளையன்ட் தெரியுமா? கெஞ்சு கூத்தாடி 10 நிமிஷம் டைம் வாங்கியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி உன்னால 5 நிமிஷம் போயிடுச்சு. கிளையன்ட் கோவப்பட்டு ஆர்டர் கொடுக்கலனா நீ தான் பொறுப்பு. கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? ஆதி சார் இன்னும் வரல, நான் வேற உள்ள போயாகணுமே. ஆர்டர் கிடைக்கலன்னா ஷில்பா பெரிய பிரச்சனை பண்ணுவா. இப்போ என்ன பண்றது சொல்லுங்க மேடம். இப்போ வந்துருவான். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் பூமிக்கா தலை நிம்மறவே கூடாதா? அவமானம் தாங்காம அவ ஊரை விட்டு ஓடணும். பாத்துக்கோ. சொல்லிட்டீங்கல்ல மேடம், உங்க எதிரி இனிமேல் தலை தூக்க முடியாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். ஓகே, முடிச்சிட்டு ஃபோன் பண்ணு. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். மிஸ்டர் சந்திரமோகன் எந்த ரூம்ல இருக்காரு? செகண்ட் ஃப்ளோர்ல 970ல இருக்காரு. ம், தேங்க் யூ. ஓகே மேடம். நீ ஆசைப்பட்டபடி நான் டெண்டர்ல ஜெயிச்சிட்டேன். அத சொல்லும் போது உன் முகத்தை நான் நேர்ல பார்க்கணும்னு தான் ஓடி வந்திருக்கேன். போனா ஷில்பா இருப்பாள். அவளால ஏற்கனவே வந்த பிரச்சனைகளே போதும். ஆதிக்கு போன் பண்ணி பூமியை வெளியில வர சொல்லலாம். ஆபீஸ் நேரத்துல ஆதி நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்ப யாருகிட்ட சொல்லி பூமியை வெளியில கூப்பிடுறது? இப்ப நானா போன் பண்ணா சர்ப்ரைஸா இருக்காத? சார், நீங்களா? எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், கொஞ்சம் பூமிக்காவை வெளியில வர சொல்ல முடியுமா? நான் வந்திருக்கேன்னு சொல்லாம யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லணும். அப்பதான் அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். கூப்பிடலாம் சார், ஆனா மேடம் உள்ள இல்லையே. என்னது, பூமி உள்ள இல்லையா? எங்க போனா? ஏதோ ஒரு மீட்டிங்காக ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. ஹோட்டல்ல மீட்டிங்கா?
எந்த ஹோட்டலுக்கு போயிருக்க? டிசர்ட் பிளாசா. டிசர்ட் பிளாசாவா? அங்கதான் போனாரு, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் சார் ஆட்டோ பிடிச்சு விட்டேன். மேடம் போறது புதுசு இல்ல, அதான் எவ்வளவு தூரம் ஆட்டோக்கு எவ்வளவு ஆகும்னு என்கிட்ட தான் சார் கேட்டாங்க. சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க போங்க. இசட் பிளாசா கொஞ்சம் பிரச்சனையான இடமாச்சு. ஷில்பா ஏன் பூமி அங்க போ சொன்னா? ஆதி போன் வர ரீச் ஆகல. ஏதோ சரியில்லையே, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பூமிக்கு ஏதோ ஆபத்துன்னு ஏன் படபடப்பா இருக்கு? Yes, sir. Please come in. நீ போன் எடு பூமி, பிக் அப் தி கால். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் அந்த போன் மட்டும் கொஞ்சம் பேசிக்கிறேன். பூமி, நீ எங்க இருக்க? வரது லேட்டு, இதுல போன் வேற. சார், என்ன சார் இது? இப்படியா பிஹேவ் பண்ணுவீங்க? போனை தட்டி விடுறீங்க? ஹலோ மிஸ், யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதா? பிஹேவ் அது இதுன்னு பேசுறீங்க? ரொம்ப பிஸியா இருக்கேன்னா வேலையை போய் பாரு. நான் ஷில்பாக்கு போன் பண்ணி ஆர்டர் எல்லாம் கிடையாது, டைமை கீப் அப் பண்ணலன்னு நான் சொல்லிக்கிறேன். இப்பவே போன் பண்றேன். சார், சார், ப்ளீஸ் சார், ஆர்டர்லாம் கேன்சல் பண்ணாதீங்க சார். ச்சே, யார் இவன் தெரியல, இவ்வளவு ரூடா பேசுறான். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த ஹஸ்பண்ட்க்கு ஒரு மெசேஜ் மட்டும் நான் அனுப்பிக்கிறேன் சார், கொஞ்சம் போன் எடுத்து கொடுங்களேன். ஏமா, உனக்கு வேலை பாக்குறதுக்காக தான் நான் ரூம் எடுத்திருக்கேனா? உனக்கு போன் வேணும்னா நீயே வந்து எடுத்துக்கோ. ஆதி சார் வேற இன்னும் வரல, நான் எப்படி உள்ள போறது? பூமி, பூமி உள்ள போகடா. ஓகே, நான் அங்க தான் வரேன். என்னமா யோசிக்கிற, உள்ள வரியா இல்ல கிளம்புறியா? சும்மா ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? பூமி, வெயிட், போகாத பூமி, முதல்ல அந்த ஆள் பேசுற சரியில்ல, போகாத. யூ ஆர் யூஸ்லெஸ் ஐசே. நான் ஷில்பாக்கு போன் பண்ணிக்கிறேன். ஐயோ சார், சார் வேண்டாம் சார். இது ப்ரொஃபஷனல் பொண்ணுக்கு அழகு. பூமி, 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 ஹலோ. ஹலோ, ஹலோ, டேமிட்.
சார், ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்கள, ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஃபோன் இங்க தான் இருக்கு. எனக்கு டைமும் இல்லை. நீ அப்புறம் பேசு. ஃபர்ஸ்ட் உன் திறமையை காட்டு. சாரி, ஐ மீன் உன் ப்ரெசன்டேஷனை காட்டு. நீங்க எப்படி பூமியை தனியா விட்டீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? பூமிகா நைட் வீட்டுக்கு வர மாட்டான்னு ஷில்பா அவ்வளவு உறுதியா சொல்றாளே, அப்படி என்னதான் அவ பண்ண போறா? என்கிட்ட அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறா? அக்கா, ஷில்பா ஒரு அரக்கி. அவளுக்கு பிடிக்காத பூமிகாவை அழிக்க அவ என்ன வேணாலும் பண்ணுவா. நீங்க அத பத்தி யோசிக்கிறீங்க? நமக்கு தேவை பூமிகா ஒழியணும், அவ்வளவுதானே? அவ என்கிட்டயே பிளான சொல்ல மாட்டேங்கிறா. அவ்வளவு பெரிய ஆளா அவ? இப்படி பேசினா அப்புறம் எப்படிக்கா? சரி, நீங்களே ஷில்பாக்கு ஒரு போன் பண்ணுங்க. ஹலோ, நீங்களா ஆண்டி? நீங்களானா? அப்ப யார் போனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? பூமிகாவுக்கு எண்டு கார்டு போட போற ஆளோட போனுக்காக. யார் அது? அப்படி என்னதான் நீ பண்ற? ஏன் அத சொல்ல கூட உன்னால முடியாதா? நீயா தனியா ஏதாவது பண்றதுக்கு? இது ஓம் பிசினஸ் இல்ல. நான் தான் உனக்கு வேலை கொடுத்திருக்கேன். ஆண்டி, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? எப்பவும் வேலையை முடிச்சிட்டு பேசுறதுதான் ஏன் வழக்கம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல பூமியோட வாழ்க்கையே செதற போகுது. யார் மூஞ்சிலையும் அவளால முழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அசிங்கப்பட போறான். அதுக்கப்புறம் வருண் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. நல்லதான் பேசுற, ஆனா ரிசல்ட் தான் காணும். இந்த தடவை கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். நீங்களே பாராட்ட தான் போறீங்க. பாப்போம் பாப்போம். போன தடவையும் இதே தான் சொன்னேன். இந்த வாட்டி மிஸ் ஆகாதான்டி. மிஸ் ஆச்சு, அப்புறம் வருணனை மறந்துட வேண்டியதுதான். இவ என்ன இவ்வளவு பெரிய ஈகோ காரியா இருக்கா? பா, இவ வீட்டுல வாக்கப்பட்டு போனா உண்டியலன் பண்ணிடுவா போல இருக்கே. பூமிக்காவை விரட்டி விட்டுட்டு வருண கட்டிக்கிட்டு அடுத்த நிமிஷமே தனி கொடுத்துன போயிட வேண்டியதுதான். யார் மூஞ்சிலையும் அவளால முழிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவ அசிங்கப்பட போறான்னா என்ன அர்த்தம்? பூமிக்காவ அந்த ஷில்பா அப்படி என்னதான் பண்ண போறா? சொன்னது சரியா போச்சு. நீ பட்டிக்காடுதான். சரி, காட்டு காட்டு.
பஞ்சர் ஆயிடுச்சு. பூமி பூமி, உனக்கு எதுவும் ஆகாது பூமி, எதுவும் ஆக விட மாட்டேன், நான் வந்துடுறேன் பூமி. பூமி, உனக்கு பேரா இல்ல ஹார்ட்டா? சார், என்ன கேள்வி இது? நான் ஆபீஸ் வேலையா வந்திருக்கேன். So what, பூமி? காஃபி மேட் மாதிரி இது பியர் மேட். இதெல்லாம் ரொம்ப சகஜம். எனக்கு குடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்ல. குடிக்கிறவங்க முன்னாடி உட்கார வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் என் பிரசன்டேஷனை முடிச்சிட்டு போயிடுறேன். நீ இப்படி பேசினா எப்படி பூமிக்கா? இவ்வளவு அழகான பொண்ணு என் முன்னாடி நிற்கும் போது போதை ஏறுதுல, அதை தனிச்சுக்கதான் பேர் குடிக்க நினைச்சேன். சரி விடு, உனக்கு பிடிக்கலன்னா நான் குடிக்கல. அந்த போதைய விட உன் கண்ணு போதை தூக்குது. ஹலோ, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் கிளம்புறேன். நில்லு. ஏய், உனக்கு இருக்கிற அழகுக்கு நீ என்ன மாதிரி ஆளுங்களை சந்தோஷப்படுத்தினா எவ்வளவு சம்பாதிக்கலாம் தெரியுமா? வா, நான் உனக்கு கத்துத்தரேன். பொறுக்கி, வேலைக்கு வர பொண்ணுங்கன்னா எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும் நினைக்கிற கேவலமா நாம்பளையா நீ? கிட்ட வந்த நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் என்ன ஆர்டர் கொடுக்க வந்தேன் நினைச்சியா? ஆர்டர் எடுத்துன்னு வந்திருக்கேன். தேவையில்லாத என் டைம வேஸ்ட் பண்ணாத. நீயா ஒத்துழைச்சா உனக்கு சேதாரம் மிச்சம். ஏய், வா. ஏய், நில்லு. ஏய், விடு விடு. ஏய் விடு. ஏய் ஏய் விடு. இரு. ஏய் நில்லு. ஏய், என்ன விட மாட்டேன் டி. ஒழுங்கா வந்துரு. ஏய் ஏய் என்ன அரஞ்ச, இனிமேல் உனக்கு மரியாதை இல்ல. உன் புருஷனே உன்னை பார்த்து அருவருப்பா ஆகிற அளவுக்கு பண்றேன். சொல்றத கேளு. பூமி, ஒண்ணுல யாரா நீ? எப்படிடா உள்ள வந்த? என்ன நடந்துச்சு என்னால புரிஞ்சுக்க முடியாதா? இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஷில்பாதான். இருக்கு அவளுக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.